வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்? சேம் வின்சி ப்ரீமியர் லீக்கில் நாலாவது மேட்ச் தான் பார்க்க போகிறோம். கிரனடைன்ஸ் டிரைவர்ஸ் வர்சஸ் சால்ட் போன்ஸ் பிரேக்கர்ஸுக்குள்ள ட்ரீம் லெவன்ஸ் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் ரெண்டு டீமுக்குமே, ஸோ இன்வெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கோங்க, ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த மேட்சோட டேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்க போகுது, எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு. ஸோ 11 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை அதுக்கு முன்னாடி தூங்கிடுவோங்கிறவங்க இப்போவே ஜாயின் பண்ணி வச்சிடாதீங்க, பிறகு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கண்டிப்பாக விளாடணும் அப்படிங்கிறவங்க இப்போவே ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலகிராம் சேனலில். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா தமிழன் ட்ரீம்லன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெலகிராம் சேனலில். கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஃபுட்பாலு பேஸ்கெட் பால் எல்லா ஸ்போர்ட்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுமே டெய்லி கவர் பண்ணுவேன். இல்லைனா எனக்கு பிடிச்ச மேட்ச் மட்டும்தான் கவர் பண்ணுவேன். அதுவும் ஒரு ரிசல்ட்டு யாருமே சென்ட் பண்ணலைன்னா டீம் கொடுக்குறக்கே மனசு வராது. ஸோ வின்னோ லாஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அதாவது அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசர்ஸ் எப்படி கண்டெஸ்ட்லாம் போடுறாங்க, எந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி இதுக்கு தான் நான் கேட்பேனே தவிர உங்கள்கிட்ட அதை வாங்கிக்கிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு 5000 வின் பண்ணியிருக்காங்க, என் யூசர் 10000 வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதம் டீம் வேணுனா 5000 ரூபா கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்குற ஆள் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணலாம் நமக்கு. ஸோ அப்புறம் இந்த பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா சேம் கிரவுண்ட் சேம் பிச்சு தான், அதை பற்றி எதுவும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, சேம் ரிசல்ட் தான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 90-100 தான், அது எப்போவுமே ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ 90-100 அடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து. அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ரன் ரேட்டு பார்த்திங்கன்னா 9.5 to 10 வரைக்கும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், அதாவது டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து பவுலிங் ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணுறாங்களா, ஏன்னா அப்போ தான் இந்த கிரவுண்டில் வந்து வின் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டோட ஆவரேஜான ஸ்கோர் பார்த்திங்கன்னா 90-95. நேற்று பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக சொல்லியிருந்தாங்க 91 அப்படி இருந்தாங்க, அதனால் நான் வந்து 91-95 வரைக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ் விக்கு வந்து 72% வின்னிங் சான்ஸ் இருக்குது, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 28% வின்னிங் சான்ஸ் இருக்குது. இவங்களோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 of 3 matches வின் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக காமிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 5 of 1 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரி இந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரனடைன்ஸ் டேவிஸ்கோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட் இருக்குது. இப்போ அவங்களோட பாசிபிள் 11 நம்ம பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாரியும் நெட்டும் தான் ஓப்பனிங் இறங்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர், அதிகமாக பெர்சன்டேஜ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர்லேயும் நல்லா விளாண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் இயர் வந்து அந்தளவுக்குள்ளே இந்த மேட்ச்லாம் நம்ம வாட்ச் பண்ணதில்லை. லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் மந்த் இந்த மேட்ச்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து அந்த மேட்ச்லாம் கொடுக்கறதே இல்லை. ஸோ அதனால் ரொம்பவும் நமக்கு தெரியாது. இந்த வருஷம் தான் ஃபுல் எஃபெக்ட் எடுத்து எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கே அப்ரகாம் முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஜிஎலுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான பிளேயர்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரவுன். ஸோ இவரும் அதே மாதிரி தான், நல்ல ஒரு பேட்டிங். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக பேட்டிங்கில் வந்து எல்லா டீமில் இருந்துமே 2 பேட்டிங் 3 ஆல்ரவுண்டர் 1 பவுலர் இந்த மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹூப்பர் மோஸ்ட்டாக எல்லாருமே இவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த லெவலுக்கு வந்து இவர் வந்து முக்கியமான ஒரு பிளேயர் லாஸ்ட்டு சீசனை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட்டு சீசனில் இவர் வந்து நல்லா ஆடியிருக்காரு, அதனால் எல்லாருமே வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேப்டனாக வந்து அம்பரீஷை ட்ரை பண்ணுறாங்க எல்லோரும் அந்த ஆப்போசிட் டீமில். ஸோ இவரை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து ஜிஎல்ல வந்து இவரை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட்ஸ், ஸோ முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராண்ட், ஸோ இவரும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பவுலிங் ஆப்ஷன் தான், ப்ரௌனு மெக்கோயி அடுத்து ரோஃப்த்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரௌனு. ஸோ இவங்க எல்லாருமே பவுலிங் ஆப்ஷன். ஸோ ஏதாச்சும் 1 or 2 பவுலர் தான் எடுக்க முடியும் நம்மளால். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சுங்கிறதால கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டி20 மேட்சாக இருந்தால் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து
T10 மேட்ச், அதுவும் இப்போ ஊர் பேர் தெரியாத பிளேயர்ஸ்லாம் ஆடுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் தான் பிளேயிங் லெவன் எடுக்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக டீம்ஸ் வந்து பக்காவாக கொடுத்துருவோம், அதனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த டீமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் டிக் பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹூப்பரை வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன்லேயும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருப்பாருன்னு தோணுது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் பொன் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் நேம் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த டீமோட பாசிபிள் லெவன் பார்த்துடலாம். ஸோ அம்பரீஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெஸ்ட் இண்டீஸில் வந்து 50 ஓவர் ஆடியிருக்காரு, அப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஆடியிருக்காரு. ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும் இவரை பொறுத்த வரைக்கும், அந்த லெவலுக்கு முக்கியமான ஒரு பிளேயர். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அம்பரீஷை வந்து கேப்டனாக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் கேப்டனாக தான் ட்ரை பண்ணி ஆகணும், ஏன்னா அவர் அந்த லெவலுக்கு லாஸ்ட் சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணார். இங்கே வந்து இந்த T10ல வந்து அவர் பவுலிங் கூட போடுறாரு, அதனால் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. சம் எல்லா மேட்சும் போடுவாரான்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய மேட்ச்சில் வந்து பவுலிங்கும் போடுறாரு, அதனால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கார். இன்டர்நேஷ்னல் மேட்சை பொறுத்த வரைக்கும் தான் அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன், இங்கே வந்து ஆல்ரவுண்டராக இருக்கார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வால்கர், ஸோ இவர் அவர் கூட காம்பினேஷன் கொடுத்து இறங்குற ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹூப்பரு, அதுக்கடுத்து ஜோசப்பு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போப் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு. அதே மாதிரி அடுத்து வில்லியம்ஸு, அதுக்கடுத்து ஒட்டாயி, அதுக்கடுத்து ஜான்சன், அடுத்து லென்னே, அதுக்கடுத்து ஹைவுட், அதுக்கடுத்து சாம்பேன். ஸோ இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பவுலர்ஸு. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த பவுலர்ஸை பற்றிலாம் தெரிஞ்சிக்க முடியாது தான். ஸோ ஓரளவுக்கு நம்ம பிளேயிங் லெவன் அந்த ஃபேன் கோடு இந்த மாதிரி இதை வெப்சைட்லாம் போய் பார்த்து தான் நம்ம வந்து எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓன் டீம் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஆல்ரவுண்டர்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டீம் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஎலுக்கு. ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லீடர் போர்டு ரேங்கிங்கில் டார்கெட் பண்ணாலே கண்டிப்பாக இது பண்ணிடலாம். ஸோ நானே அது தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் அம்பரீஷு, அபிரகாம், கூப்பர், போப்பு, ஸோ இந்த நாலு பேருமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எலுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருப்பாங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நெட்டு, ப்ரௌனு, தாமஸு, ஜான்சன், ஸோ இந்த நாலு பேரும் பார்த்திங்கன்னா ஜிஎலுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ எஸ்எல் பிளேயரே நீங்கள் தாராளமாக ஜிஎல்ல ட்ரை பண்ணலாம், ஜிஎல் பிளேயரே நீங்கள் தாராளமாக எஸ்எல்ல ட்ரை பண்ணலாம். எஸ்எல் பிளேயரை வந்து ஜிஎல்ல ட்ரை பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கும், ஜிஎல் பிளேயரை வந்து எஸ்எல்ல வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக ரிஸ்க்காக இருக்குமே தவிர ஒன்று வின் பண்ணுவீங்க இல்லை ஒன் சைடாக லாஸ் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எல் டீம் ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் வில்லியம்ஸை தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரௌனு, தாமஸு, நெட்டு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி மூணு பிளேயரையும் கவர் பண்ணியிருக்கோம், இதில் முக்கியமான பிளேயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட பிளேயர். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அம்பரீஷு, ஹூப்பரு, போப்பு, அபிரகாம், நாலுமே முத்தான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம், பயங்கரமான ஆல்ரவுண்டர். ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ஜிஎலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எஸ்எல் ஜிஎலை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்கள் இவரை கேப்டனாக ட்ரை பண்ணிங்கன்னா இவரை வந்து ஒரு ஜிஎல் டீமில் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள், இவரை ஒரு இதில் கேப்டனாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு இதில் இவரை வைஸ் கேப்டன் அப்படி ரொட்டேட் பண்ணி போடணும். ஸோ ஜிஎலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸை ரொட்டேட் பண்ணி போட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன், கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லா ரொட்டேட் பண்ணி போடுங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜான்சன், பிரனும், ஹேவுட், ஸோ இந்த மூணு பேரையும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ முக்கியமாக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கவே பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனில் காமனாக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கவே பார்த்தீங்கன்னா அம்பரீஷையும் கூப்பர் தான். உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவரை ட்ரை பண்ணலாம், இல்லைனா அபிரகாமை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு சேஞ்ச் வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இவரை வந்து ஜிஎல்ல வந்து நான் கொடுத்துருக்கேன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில், தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப தெரியாது பவுலர்ஸை பற்றி, ஓப்பனாக சொல்லிடுறது தான், தெரிஞ்சால் தெரியும் தெரியலான்னு தெரில. ஸோ அதனால் ரொம்ப தெரியலை அப்படிங்கிறதால யாரை போட்டால் நிறையா பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பவுலருக்கு வந்து ரெண்டு ஓவர் தான் கிடைக்கும், அதனால் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்களா இல்லையானு தெரியாது, நம்ம தாராளமாக சொல்லவும் முடியாது. அதனால் பவுலரை வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல, ஆல்ரவுண்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இப்போ 11 மணிக்கு அவைலபிளாக இருப்பேன் அப்படின்னா இப்போவே கண்டெஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்போர்ட்டஸி விஷன் 11 பேட் பாலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இப்போவே ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக இருந்தால். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.